வணக்கம். க்ரூட் ஆயில் மினியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ நம்ம கமாடிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து சிக்னல்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். டெய்லி பேசிஸில் நம்ம பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் தான். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இப்போ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பாருங்கள், பை கால். இந்த பை கால் வந்து ஒரு ஈவினிங்கில் 4:30 அப்புறமா 6594 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆன பை கால் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஃப்ளாட்டாக போயிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு 6610. அதுக்கப்புறமும் புல்லிஷ் மொமெண்டம், அதில் செகண்ட் டாரட் ரேஞ்ச் 6626 ஈவினிங் 5:30 பிரேக் அவுட் பண்ணிச்சு. 5:30 6:00 வரைக்கும் கண்டினியூஸாக டவுன் சைடு இறங்கினதில் நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. நமக்கு கால் வரும்போது பார்த்திங்கன்னா சிக்னல் மாதிரியே இருக்கும். டப்புன்னு நமக்கு இப்போ செல் கால் அப்படின்றனால இப்போ ரெட் கலரில் சிக்னல் மாதிரி நமக்கு கொடுக்குது. ஸோ கேண்டலினுடைய கலர் ரெட் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் கால் பை காலையும் ஷோ பண்ணோம். ஸோ பை கால் வரையில் நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். கீழே இறங்கினா செல் காலாகவும் மேலே போனால் பை காலாகவும் கால்ஸ் வரும். கேண்டில் கலரை மட்டும் வச்சே உங்களால் இந்த ட்ரெண்ட் இப்போ என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குது பாருங்கள், செலட் 6602, அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன், மேலே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 6585 இருக்குது. செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6566 ரேஞ்சில் இருக்குது. ஸோ டெய்லி நமக்கு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்துட்டு வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான், உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. தொடர்ந்து பியரிஷ் மொமெண்டமில் நமக்கு 6570 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடில் இறங்குச்சு. ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நிறையா வாலட்டைல் இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மேலே கீழே மாற்றி மாற்றி நமக்கு போச்சு. ஸோ கால் ஜென்ரேட் ஆனது இங்கே தான். நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் கொஞ்சம் நேரம் ட்ரேடிங் போச்சு, ஒரு 5-10 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறமா தான் நமக்கு 6:30 அப்புறம் நல்லா இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 20 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 25 பாயிண்ட்டுக்கு மேலேயே கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ நமக்கு ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.